Hello guys, assalamu alaikum. Welcome to Souls of Mehendi channel. Namma channel la free ah mehendi class eduthirukkom. Adhula neenga serinumna virupapatta kile description la telegram link irukku, marakkam po check out panni paarenga. So innikku oru morning enna pannom appadina class 17 vandu eduthirundom. So edukkum bodhu camera vandu on pannaamle eduthirukkom, adu kadaisi varaikkum theriyala. Seri na edit pannalan paatha video ve illa, adhanaala again thirupi vandu சரி வேறு வழியே இல்லை எடுத்து தான் ஆகணும்னு அகெயின் வந்து எடுத்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் போட்டது ஃபுல்லாகவே வேஸ்ட்டாக ஆகிடுச்சு. அதுவும் கஷ்டமான அந்த 3D ஃப்ளவர்ஸ் போட்டது வேஸ்டானது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரி ஓகே, பட் எல்லாமே உங்களுக்காக தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ கிளாஸ் 17ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3D ஃப்ளவர் ஆர் அட்வான்ஸ் ஃப்ளவர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்க்கும்போது கொஞ்சம் 3D இருக்கும், கொஞ்சம் மெஹந்திலே கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஃப்ளவர்ஸ் மாதிரி இருக்கும். ஷேடிங்லாம் நல்லா தெரிஞ்சு கற்றுக்கிட்டதுக்கப்புறம் பண்ணுறது இந்த ஸ்டெப்பு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட்டு என்ன ஃப்ளவர் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ரோஸ் தான் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நான் ஒரு ஸ்பைரல் மாதிரி போட்டு ஒரு கப்பு மாதிரி போடுறேன். இதில் வந்து நீங்கள் பெட்டல்ஸ் என்ன பெட்டல்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஹார்ட் பெட்டல்ஸ் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லையா 3 இருக்க பெட்டல்ஸ் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நம்ம கை நடுங்கிற மாதிரி இருக்க பெட்டல்ஸ் யூஸ் பண்ணலாம். லைக் ஒரு பெட்டல்ஸில் எத்தனை கட் வேணால் இருக்கலாம், மேக்ஸிமம் ஒரு 4 to 3 இருக்க பெட்டல்ஸ் தான் பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இந்த பெட்டல்ஸ் எல்லாமே நம்ம கற்றுருப்போம், 3 பெட்டல்ஸ் அண்ட் 2 பெட்டல்ஸ் எல்லாம் வந்து. பட் கட் வந்து நல்லா போடக்கூடாது, கொஞ்சம் போடாத மாதிரி, லைக் ரொம்ப அக்யூரேட்டாக கட் போடாமல் லைட்டாக அந்த கர்வ் மட்டும் தெரிகிற மாதிரி நீங்கள் பெட்டல்ஸ் போடணும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். பண்ணிவிட்டு உள் சைடு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஷேடிங் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு லைன் ஷேடிங் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஷேடிங் வந்து நம்ம கற்றுருப்போம். ஸோ அந்த ஷேடிங்கை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஒரு ஒரு ஃப்ளாருக்கு ஒரு ஒரு ஷேடிங் இருக்கும். ஆனால் நீங்கள் ஷேட் பண்ணும்போது மறக்காமல் என்ன வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு டிஷ்யூ அல்லது ஒரு டவல் வச்சுக்கணும். பிகாஸ் வந்து ஷேட் பண்ணும்போது கம்பல்சரி இந்த மாதிரி மெஹந்தி டிப்பில் வந்து நிறையா மெஹந்தி இருக்கும். ஸோ அது வந்து ஷேட் பண்ணும்போது ஒரு மாதிரி திட்டு திட்டாக குண்டாக தெரியும். அண்ட் எப்போவுமே ஷேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், எப்போவுமே வந்து அந்த மேலே இருக்க பார்டர்ஸை வந்து டார்க்கன் பண்ணணும். அப்போ தான் அந்த ஃப்ளவருக்கு வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக தெரியும். ஸோ செகண்ட் ஃப்ளவர் நம்ம என்ன வரைய போகிறோம் அப்படின்னா ஹைபிஸ்கஸ், அதாவது செம்பருத்தி தான் வரைய போகிறோம். ஸோ அது வரைகிறதுக்கு கீழே நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஒரு 5 இருக்க மாதிரி ஒரு பெட்டல் போட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டெம் மாதிரி இருக்கும் இல்லையா, அது போடுறேன். போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன செய்கிறேன் அப்படின்னா இதை சுற்றி நான் என்ன செய்கிறேன் பாருங்கள், 4 பெட்டல்ஸ் போடுறேன். ஒரு இதில் 4 போடணும், ஒரு இதில் 3 போடணும், எல்லாமே ஒரே கட் மாதிரி போடாதீங்க. இப்போது வந்து 4 போடுறேன், கொஞ்சம் இடம் இருக்கிறதுனால 2 பெட்டல் மாதிரி போடுறேன். ஸோ போட்டுட்டு இதில் எப்படி ஷேட் பண்ணுறோன்னு பாருங்கள், லைன் ஷேடிங் தான் பண்ணுறோம். நல்லா தெரியுதுங்களா, நல்லா பாருங்கள் லைனாக கொடுக்குற. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரஃப்பாக கொடுக்கணும், அதுக்கப்புறம் உள்ளே கொஞ்சம் டார்க் பண்ணிக்கணும் ஷேடிங்கு. ஃபர்ஸ்ட் பாருங்கள் ரொம்ப ஒரு 2-3-4 லைன்ஸ் தான் வருது. ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்கிறேன், தொடச்சிட்டு அந்த லைன்ஸே என்ன பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் டார்க்கன் பண்ணி கொஞ்சம் நிறையா லைன்ஸ் இருக்க மாதிரி பண்ணுறேன். அப்போ வந்து பார்க்க இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ தெரியுதுங்களா, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பண்ணணும். ஷேடிங் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் என்ன பண்ணுறேன்னா பெட்டலுக்கு மேலேயும் ஷேட் பண்ணுறேன் நல்லா. இந்த கிளாஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம் மேபி, ஆனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டிஃபிகல்ட்டியை வந்து கற்றுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்களோட மெஹந்தியோடைய அந்த போடுற விதம் ஸ்டைலிங் வந்து ரொம்ப நல்லா மாறும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்டெம்முக்கு மேலே ஒரு டாட் வச்சுருப்போம், அது வந்து வீடியோவில் கவர் ஆகலை. என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லாமே ஷேடிங் முடித்ததுக்கு அப்புறமேட்டு டார்க் பார்டர் வந்து கொடுத்துக்குறோம் சரிங்களா. ஸோ ஹைபிஸ்கஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஆனால் நான் வந்து ரொம்ப ஸ்பீடாக போட ஆரம்பிச்சிட்டேன், ஒரு மாதிரி ஒரு பர்ஃபெக்டாக போடணும் அப்படின்னு எனக்கு தோணலை. ஏன்னா ஃபர்ஸ்ட் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டு அது எல்லாம் அழிஞ்சதுக்கப்புறம் என்னடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அப்புறமா சரி ஓகே போட்டு தானே ஆகணும் அப்படின்ட்டு. அதனால தான் ஒரு லீஃப் பாருங்கள், ஒரு ரொம்ப மோசமான ஒரு லீஃப் வந்துருச்சு. ஆனால் அதை நான் வந்து சரி பெருசாக இது பண்ணிக்கல.
சரி பரவாயில்ல போயிட்டு போகுது அப்படி அப்படின் மாதிரி இருந்துச்சு. பட் அப்புறம் தான் சரி ஓகே அப்படின்னு போட ஆரம்பித்தேன். ஸோ இது பாருங்கள், ரெண்டு லீஃப் மாதிரி போட்டு ஒரு ஹாஃப் சர்க்கிளில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டார்க் பார்டர் கொடுத்துருக்குறோம். கொடுத்ததுக்கப்புறம் சைடுலேயும் ரெண்டு லீஃப் போட்டுட்டு ஒரு ஹம் மாதிரி கொடுத்துட்டு ஒரு மூணு கோடு மாதிரி போட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு 3 பெட்டல்ஸ் போடுங்க. அதை சுற்றி என்ன பண்ணணும் அப்படின்னா 3 to 4 பெட்டல்ஸ் கட்டு இருக்க மாதிரி பெட்டல்ஸ் வந்து போடுங்க. நான் யூஸ் பண்ணுற பாருங்கள், கட்டு எப்படி வந்து யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு மாதிரி லைட்டாக கர்வாக இருக்கணும். இது பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து மேலே வந்து டார்க்கன் பண்ணணும். ஃபஸ்ட்டு டார்க்கன் பண்ணிவிட்டு லைன் ஷேடிங் தான் கொடுக்குறேன், தெரியுதுங்களா? லைன் மாதிரி தான் இருக்கும். இது கொஞ்சம் கிட்ட 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 கொடுத்தீங்க அப்படின்னா தான் அழகாக இருக்கும் லைன் ஷேடிங்கு பொறுத்த வரைக்கும். ஸோ மேலே மட்டும்தான் கொடுக்குறோம். கீழே வந்து நம்ம ஒரு டிசைன் போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு இதுக்கு வந்து கீழே போட அவசியம் இல்லை. ஸோ போட்டுட்டு அகெயின் என்ன பண்ணணும், டார்க்கன் பண்ணிடணும். டார்க் பண்ணால் அப்படி தான் பண்ணோம் அப்படின்னா தான் அந்த லுக் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஃபுல்லாக டார்க்கன் பண்ணிடுங்க. ஸோ 4th டிசைன் பாருங்கள். இது வந்து நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம், நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஃப்ளார் தான். ஸோ வந்து இதுக்கு ஓவல் ஷேப் மாதிரி போட்டு அண்டு அதில் வந்து ஹம்ஸ் மாதிரி போட்டு 4 சைடு நீளமான ஒரு பெட்டல் போடுறோம். இது வந்து டெய்ஸி ஃப்ளார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து 4 பெட்டல் போட்டுட்டு அந்த பெட்டலை பெட்டல் போட்டுட்டு அந்த பெட்டலை சுற்றி ஒரு ஒரு பெட்டலாக நம்ம வந்து நீள நீளமாக போடுவோம். இது ரொம்ப ஈஸி வரைகிறதுக்கு, ஐ மீன் போடுறதுக்கு. ஆனால் லுக் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதுக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா நீளமாக கோடு கொடுத்துக்கிறேன், சரிங்களா? அந்த நீளமான பெட்டலுக்காக நம்ம கொஞ்சம் லாங்காகவே என்ன பண்ணிக்கணும், கோடு போட்டு ஷேடிங் பண்ணணும். அப்போ தான் இது அழகாக இருக்கும். இது ஃபுல்லாக நீங்கள் வந்து கோடு கோடாக போட்டு தான் ஷேட் பண்ணணும். மெஹந்தி வேறு ரொம்ப ஸ்ட்ரக் ஆச்சு, அது என்னன்னு தெரியல. மார்னிங் போட்ட மெஹந்தி ரொம்ப நல்லா இருந்துச்சு, இது ஒரு மாதிரி கிளாக் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து போடவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த டெய்ஸி ஃப்ளோரில் ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னா போட்டுட்டு அந்த கார்னர், அதாவது எட்ஜ் இருக்கு இல்லைங்களா, அங்கே மட்டும்தான் நீங்கள் வந்து டார்க்கன் பண்ணணும். ஒரு ஒரு பெட்டலையும் ஃபுல்லாக நீங்கள் வந்து டார்க்கன் பண்ணிடக்கூடாது. அப்படி பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது. வெளியில் மட்டும் பண்ணிங்க அப்படின்னா அது பார்க்க தனியாக தெரியும். ஸோ 5th ஃப்ளாருக்கு போயிடலாம். ஸோ 5th ஃப்ளார் என்ன அப்படின்னா ஒரு ஒரு ஓவலுக்கு ஹாஃப் ஓவல் மாதிரி போட்டுட்டு லைட்டாக லோட்டஸ் மாதிரி போடுங்க. பட் இது லோட்டஸ் கிடையாது, லோட்டஸ் மாதிரி போட்டுட்டு உள்ளே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெளியில் வந்து ஒரு செமி சர்க்கிள் மாதிரி போட்டு அதில் வந்து ஹம்ஸ் போட்டு ஃபில் பண்ணிக்கிறோம். ஸோ இது ஃப்ளாரோட நடுவில் இருக்க ஒரு இது மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிட்டு உள்ளே என்ன செய்கிறோம் அப்படின்னா ஆரஞ்சு ஷேடிங் வந்து கொடுக்குறோம், சரிங்களா? ஆரஞ்சு ஷேடிங் வந்து நான் வந்து ஷேடிங் சொல்லி கொடுக்கும்போது ஆரஞ்சு ஷேடிங் ஒன்று படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த ஷேடிங் தான் இந்த ஃப்ளாருக்கு நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ கிளாஸஸ் போக போக நம்ம இது வரைக்கும் என்னென்ன கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத வச்சு வச்சு தான் நம்ம மேக் பண்ணுவோம். ஸோ அதனால் ஒவ்வொரு கிளாஸையும் நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பர்ஃபெக்டாக வந்ததுக்கு அப்புறமேட்டு நெக்ஸ்ட் கிளாஸஸ் போங்க. ஸோ இதில் வந்து நான் வந்து ஒரு லீஃப் பெட்டல் போடுறேன், ஃப்ளாரை சுற்றி லீஃப் பெட்டல்ஸ் தான் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் சேரணும்னு விருப்பப்பட்டால், இந்த கிளாஸ் உங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி தோணுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேசிக்லேருந்து நம்ம சொல்லி கொடுப்போம். அதோடைய லிங்க்கு, கிளாஸோட லிங்க்கு டெலிகிராமில் இருக்குது, மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த கிளாஸஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு வேல்யூபிளான ஒரு உங்களோட கமெண்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னாலே அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயந்தான். ஸோ வந்து லீஃப் பெட்டலெல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறமேட்டு அந்த லீஃபில் கீழே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஷேட் பண்ணுறேன். இந்த ஷேடிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடு தான் இருக்குது, ஆனால் என்ன அந்த கோடே வந்து கொஞ்சம் ஆரஞ்சிஷாக தெரியுதுங்களா? ஸோ அதனால்
ஒரு ஆரஞ்ச் ஷேட் வச்சு தான் நான் வந்து ஷேட் பண்ணிக்கிறேன். கோடு வந்து கொஞ்சம் மற்றதுக்கு கொஞ்சம் டார்க்காக போட்டோம், பட் இதுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப லைட்டாக போட்டிங்க அப்படின்னா தான் இந்த ஆரஞ்ச் ஷேடு வரும். ஸோ போட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா மேலேயும் அதே மாதிரி பண்ணிக்கிறோம். இது இந்த ஃப்ளாருக்கு ரொம்ப ப்ரெஷரே கொடுக்காமல் நீங்கள் வந்து பண்ணிங்க தான் பண்ணணும். பண்ணினா தான் அந்த லைட்டான ஒரு ஆரஞ்ச் டின்ட் வந்து வரும். ஹேண்ட்ஸில் பார்க்கும்போது அந்த டின்ட் தெரிகிறதுக்கு நீங்கள் ரொம்ப லைட்டாக ப்ரெஷர் பண்ணணும். பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த ஃப்ளாரை நீங்கள் வந்து அவுட்லைன் பண்ணிக்கலாம். ஸோ சிக்ஸ்த் ஒன் பாருங்கள், இதுவும் ஒரு வகையான ரோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரோஸும் நல்லாயிருக்கும். இதுக்கு நீங்கள் டூ கட் பெட்டல் யூஸ் பண்ணலாம், த்ரீ கட் பெட்டல் யூஸ் பண்ணலாம், ஃபோர் கட் பெட்டல் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். எது யூஸ் பண்ணாலும் நல்லாதான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து பெட்டலை வந்து ரொம்ப அக்யூரேட்டாக போடணும் அப்படின்னு கிடையாது. அந்த கட் வந்து ரொம்ப அப்படி அக்யூரேட்டாக தெரியக்கூடாது, லைட்டாக கர்வாக தெரிஞ்சால் போதும். ஏன்னா வந்து சில ஃப்ளாருக்கு வந்து இப்போ ரோசஸ்லாம் நம்ம பார்த்தோன்னா அந்த பெட்டல் வந்து அந்த கட் ரொம்ப தெரியாது, ஒரு லைட்டாக வேவ் மாதிரி தான் தெரியும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி போடுறது. ஒரு ஒரு ஒன்று ஒரு நாலு லேயருக்கு வந்து நீங்கள் பெட்டல்ஸ் போட்டால் போதும், அதுவே கொஞ்சம் பெருசாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெட்டல் இப்போ ரெண்டு பெட்டல் நீங்கள் போடுறீங்கன்னா அந்த ரெண்டு பெட்டலுக்கு நடுவுலேருந்து ஒரு பெட்டலை நீங்கள் வந்து மேக் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டாக கோடு போடுற மாதிரி போட்டிங்கன்னா அது ரியலிஸ்டிக்காகவே இருக்காது, ரெண்டு பெட்டலுக்கு நடுவில் ஒரு பெட்டல் வந்து இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ பண்ணிவிட்டு த்ரீ லீவ்ஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைடு அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போட்டு ஷேட் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இது இந்த ஃப்ளாருக்கு நம்ம என்ன ஷேடிங் கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஷேடிங் கொடுக்க போகிறோம். ஸோ சர்க்கிளாக நம்ம வந்து சுற்றிட்டே இருப்போம் இல்லையா, அந்த ஷேடிங் வந்து நான் இந்த ஃப்ளாருக்கு வந்து கொடுக்குறேன். இந்த ஃப்ளாருக்கு வந்து சர்க்கிள் ஷேடிங் தான் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால் வந்து சர்க்கிள் ஷேடிங் கொடுத்துட்டு வெளியில் அவுட்லைன் என்ன பண்ணுறோம், நல்லா டார்க்கன் பண்ணிக்கணும். லீஃபுக்கு வந்து லைன் ஷேடிங் கொடுங்க, ஆனால் ஃப்ளாருக்குள்ளே வந்து சர்க்கிள் ஷேடிங் கொடுங்க. ஒரு ஒரு தடவையும் ஷேடிங் கொடுக்கும்போது இந்த மாதிரி நான் டிஷ்யூவில் தொடச்சிட்டே தான் இருப்பேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த லுக் வைஸ் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். ரெண்டு மூணு தடவை நீங்கள் தொடைக்காமல் போட்டிங்க அப்படின்னா அந்த ஷேடிங் வந்து ரொம்ப அசிங்கமாக போயிடும். ஸோ அதனால் பார்த்து பண்ணுங்கள். அண்டு அவ்வளோதான், நான் வந்து முடிச்சிட்டேன். ஸோ செவன்த் ஃப்ளார் வந்து நான் உங்களோட க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி ஹோம் ஒர்க்காக கொடுக்குறேன்.